மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பது, நாம் எடுத்திருக்கக்கூடிய பாதையில தொடர்ந்து பயணிக்குவேன். தேர்தல் வரலாம், தேர்தல் போலாம், தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் நம்முடைய ஆட்சி வந்திருக்கு. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இது 25 ஆண்டு கால இலக்கு, அதை நோக்கி நீங்க பயணம் செய்ய வேண்டும் என்று. கடைசியாக பிரதமர் பேசியிருப்பது முக்கியமான ஒரு பேச்சு. இளைஞர்கள் இன்று பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். இளைஞர்களுக்கு சிறிய மாற்றங்கள் தேவையில்லை. They want, they don't want incremental growth. அவர்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் குரோத், பெரிய மாற்றம் வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளும் கூட, தமிழகமும் மாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மாற்றம் இந்த மண்ணிலே வர வேண்டும். தேசியம் இந்த மண்ணிலே எல்லா இடத்திலும் கூட படர வேண்டும். தமிழ்நாடு தன்னுடைய இழந்த அந்தஸ்தை திரும்ப பெற வேண்டும். மறுபடியும் தமிழகம் வளர்ச்சி பாதையில செல்ல வேண்டும். தமிழகத்துல எல்லா மக்களுக்கும், எல்லா சாதி மதம் யாராக இருந்தாலும் கூட, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் மரியாதை இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் இன்னும் கடுமையாக உழைப்போம். 2026 தமிழகத்துல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சார்பாக கொடியேற்றுவதற்கு மக்கள் நமக்கு வாய்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் கடுமையாக பாரதிய ஜனதா கட்சி உழைக்க வேண்டும். வருகின்ற காலத்துல நம்முடைய உழைப்பின் மூலமாக மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 2026 நாம் அமர வைக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய சங்கல்பத்தை எடுக்கணும். சிறு குழந்தைகளிலிருந்து பெரிய தலைவர் வரை எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஒரு சங்கல்பத்தை எடுப்போம். வளர்ந்த பாரதம் வர வேண்டும் என்றால், வளர்ந்த தமிழகம் வந்தால் மட்டும்தான் வளர்ந்த பாரதம் வரும். வளர்ந்த தமிழகம் வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி தேசிய வளர்ந்த தமிழகம் வரும். அதற்காக நாம் எல்லாம் கடுமையாக உழைப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் எங்களுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் பெரிய அளவில் இளைஞர் படை நின்று கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு பைக் மூலமாக பேரணி போறாங்க. நம்முடைய தேசிய கொடி பேரணியாக தமிழகத்தில் 66 இடத்துல இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் நடக்க போகின்ற பேரணி இங்க நம்முடைய கமலாயம் வாசல் இருந்து ஆரம்பிக்குது. நம்முடைய தேசிய செயலாளர், தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த பேரணியை துவக்கி வைப்பாங்க. நம்முடைய இளைஞர் படையினுடைய பேரணி இங்கிருந்து கிளம்பும். அதே நேரத்தில் இன்னொருவரை கூட இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு பேச வேண்டும். கடந்த 1.5 ஆண்டுகளாக ஒரு மத்திய அரசினுடைய பொறுப்பில் தேசிய மகளிர் அணி மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்து அந்த பொறுப்பை துறந்துவிட்டு மறுபடியும் கட்சி பணிக்கு நான் வந்து மக்களுக்காக ஆக்கப்பூர்வமான அரசியல் வேலையை, பொது வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய பதவியை மறுபடியும் விட்டுவிட்டு வேண்டாம் என்று சொல்லி இன்று மறுபடியும் கமலாலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி குஷ்பு சுந்தரம் அவர்களையும் இந்த நேரத்தில் கட்சி சார்பாக வருக வருகிறோம் என்று வரவேற்று, எங்களுக்குரிய மூத்த தலைவர்கள், நம்முடைய அன்பு தொண்டர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வருக வருகிறோம் என்கின்ற அன்பான என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அண்ணே என்னண்ணா.